இன்று இந்த வீடியோவில் யாழ் பொதுசன நூலக எரிப்பதை பார்க்க போகிறோம். 1933 பொதுமக்கள் மற்றும் அறிஞர்களோட நிதி பங்களிப்புடன் கட்டியெழுப்பப்பட்டது தான் யாழ் பொதுசன நூலகம். வந்து இது வந்து ஆசியாவிலேயே ஒரு புகழ்பூத்த நூலகமாக இருந்திருக்கு. உலகிலே வேறு எந்த நூலகத்திலையும் இல்லாத 1800களில் இருந்த ஒரு பழமையான ஓலைச்சுவடிகள், நூல்கள், வரலாற்று ஆவணங்கள் என்பவற்றை உள்ளடக்கினது தான் இந்த நூலகம். 1981 ஜூன் 1st வந்து இது சில வேண்டத்தகாத நபர்களால் வந்து எரிக்கப்பட்ட நூலகம். 1981 மே 31st இரவு யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்களில் வன்முறைகள் ஆரம்பிச்சிருக்குது. இந்த வன்முறையின் காரணமாக வந்து யாழ்நகரில் முக்கிய சந்தைகள், வணிக நிறுவனங்கள், ஈழநாடு பத்திரிகை மற்றும் சில வீடுகள், காரியாலயம் மற்ற மருந்து கடைகள் உட்பட பொதுசன நூலகம் உட்பட பல வந்து முற்றாக எரியூட்டப்பட்டிருக்கு. இதில் பொதுமக்களும் தாக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த வன்முறை சம்பவங்களில். 20th century இன மற்றும் கலாச்சார அழிப்புகளில் மிக பெரும் வன்முறையாக பார்க்கப்படும் இந்த பொதுசன நூலக எரிப்பு வந்து யாழ் பொதுசன நூலகம் வந்து தென்கிழக்காசியாவின் மிகப்பெரிய நூலகத்தில் ஒன்று, முக்கியமானதாக இருக்குது. இந்த நூலகம் எரிக்கப்படுக 97,000 நூல்கள் வந்து எரியூட்டப்பட்டிருக்குது. இந்த நூலகம் எரியும் போது தீயை அணைக்கச் சென்றவர்களை யாழ் துறையப்பா விளையாட்டரங்களில் இருந்த காவல்துறையினர் அவங்களை திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. காவல் நிலையம் வந்து யாழ் நூலகத்திலேருந்து 700 தூரத்துலாம் இருந்திருந்துக்கு. அன்றைக்கு மிக மிக அண்மையான இடத்துல காவல் நிலையம் இருந்திருக்குது. அப்படி இருந்தும் தீயை அணைக்கொண்டு அவங்களும் முயற்சிக்கையில் தீயை அணைக்க வந்தவங்களையும் அவங்க திருப்பி அனுப்பியிருக்கிறாங்கன்றது தான் முக்கியமான விஷயம் இதில் ஹைலைட் பண்ண வேண்டியது. இந்த நூலக எரிப்பு நடந்த நேரத்தில் வந்து இலங்கையோட ஜனாதிபதியாக இருந்தவர் ஜே ஆர் ஜெயவர்த்தன காலத்தில் ஒரு திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு நிகழ்வாக தான் இந்த நிகழ்வு பார்க்கப்படுது. யூஎன்பி கட்சியை சேர்ந்த காமினி திசாநாயக்கா, சிறில் மத்யு போன்ற அன்றைய அமைச்சர்கள் வந்து இதற்கு பின்னணியன் சொல்லப்பட்டாலும் அந்த நேரத்தில் நாட்டோட ஜனாதிபதியாக இருந்த ஜே.ஆர். ஜெயவர்த்தனவுக்கு இந்த விஷயம் தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்ற விஷயம் தகவல் போனாலும் உடனடியாக கேஃபியூ அமல்படுத்தி இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி அவர் முயற்சிக்கவும் இல்லை. ஆக மொத்தத்தில் இவரும் இந்த விஷயத்தை ஒரு திட்டமிட்டு அரங்கேற்றிருக்கிறார். ஜே.ஆர். ஜெயவர்த்தன தலைமையில் யூஎன்பி கட்சி இந்த விஷயத்தை திட்டமிட்டு அரங்கேற்றிருக்குன்னு தான் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஜே.ஆர். ஜெயவர்த்தன வந்து கொழும்பு ராயல் காலேஜில் இருக்கிற ஓல்ட் ஸ்டூடெண்ட். இலங்கையிலேயே ஒரு மிக முக்கியமான பாடசாலையாக பார்க்கப்படுறது வந்து கொழும்பு ராயல் காலேஜ். அங்கே தான் நிறைய பேர் தாங்களும் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஏன்னா அங்கே ஒரு அட்மிஷன் எடுக்கிறதே பெரிய கஷ்டமான விஷயம். அங்கே படிக்கிறவங்க ஒரு எல்லா துறையிலையும் மிக முன்னோடியாக தான் திகழ்கிறாங்க. அப்படியான ஒரு ராயல் காலேஜில் எல்லோரும் விரும்புகிற ஒரு பாடசாலையில் படித்தவர் 97,000 புத்தகங்களை ஒரு மிகவும் மோட்டுத்தனமாக எரிச்சிருக்கிறதுன்னு சொன்னது மிகவும் ஒரு முக்கியமான அவமானமான விஷயம். இது அவர் படித்த பாடசாலைக்கும் அவருடைய கட்சிக்கும் அவருடைய இனத்துக்கும் இந்த நாட்டுக்கும் முற்றுமுழுதாகவே அவமானமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த நிகழ்வு நடந்தபோது சிங்கள தேசிய பத்திரிகைகள் வந்து இந்த நிகழ்வு குறித்து எந்த ஒரு செய்தியையும் வெளியிடலை என்று தான் மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. 2016 அன்றைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே யூஎன்பி தலைவர் என்ற முறையில் நூலக எரிப்புக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கார். ஆனால் இவர் அதுக்கு முதலே பல வருஷம் பிரதமராக இருந்திருக்கிறார். ஆனால் அப்போ அதுவரே அவர் கேட்கல. 1981 மே 1st வன்முறைகளுக்கு காரணமானவர்களை கண்டறிய சுயாதீன விசாரணை இதை நடத்துவதற்கான குழுக்களை இலங்கை அரசாங்கம் நியமிக்கவில்லை, நடத்தவில்லை என்றுதான் உண்மையான விஷயம். அதைவிட இந்த வன்முறை குற்றங்களுக்காக இதுவரை எவருமே தண்டிக்கப்படவில்லை என்றது அடுத்த மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்குது. 1984 இந்த கட்டிடம் உள்ளூர் மக்களால் மீள புனரமைக்கப்பட்டிருக்குது. தொடர்ந்து இடம்பெற்ற ஈழப்போரினால் மீண்டும் சேதமடைய இந்த கட்டிடம் வந்து நிரந்தரமாக மூடப்பட்டிருக்கு அந்த நேரத்தில், 1984 காலப்பகுதியில். அதுக்கு பிறகு 1998 வந்த சந்திரிகா என்ற அரசால் இந்த நூலகம் வந்து இலங்கை மக்களாலும் வெளிநாட்டு அரசினரும் நிதி பங்களிப்பின் மூலம் ஏறத்தாழ 1 million US டாலர்ஸ் செலவழிக்கப்பட்டு மீள கட்டியெழுப்பப்பட்டிருக்குது.
அதோட ஏறத்தாழ 25,000 புத்தகங்கள் வரை சேர்க்கப்பட்டிருக்கு இந்த நூலகத்துக்கு. இறுதியாக 2004 இந்த நூலகம் புனரமைக்கப்பட்ட பின்னர் பொதுமக்கள் பாவனைக்கென்று திறந்து வைக்கப்பட்டதுக்கு. ஜால் நூலகம் இருந்தபோதும் அரசியல், எரிக்கப்பட்ட போதும் அரசியல், அதை புதுப்பிப்பதிலும் அரசியல் என இன்று வரை அதை சுற்றி ஒரு அரசியல் இருக்கிறது. இந்த நூலகத்தை எரித்த சிங்கள தலைவர்களே மீண்டும் அதை புனரமைச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னால் நிறைய விஷயம் இருக்குது. முதலாவது வந்து இந்த இலங்கையோட சிறுபான்மை மக்களோட நூலகம் வந்து எரிக்கப்பட்டிருக்குது, அந்த நாட்டுக்கு அவங்க அந்த சிங்கள தலைமையிலுக்கு ஒரு அவமானமான விஷயம். இன்னொரு பக்கம் இது வந்து அந்த எரிக்கப்பட்ட நூலகம் வந்து தமிழ் மக்களுக்குரிய ஒரு வரலாற்று சாட்சியாக இருக்குது. அந்த அந்த ரெண்டு விஷயத்தையும் ரெண்டு கரைகளையும் மறைக்க வேணும்னு சொல்லி இந்த நூலகத்தை இவங்க புதுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த நூலகம் புதுப்பிக்கப்பட்டது ஒரு வகையில் நிறைய பேருக்கு பலனளிக்கிற ஒரு நல்ல நோக்கமாக இருந்தாலும் தமிழ் அந்த எரிக்கப்பட்ட நூலகம் இன்றும் பீணப்பட்டிருந்தால் அது ஒரு வரலாற்று சாட்சியாக இருந்திருக்கும் தமிழ் மக்களுக்குன்னு சொல்லி ஆதங்கப்படுகிறார்கள் வரலாற்று அறிஞர்கள். இன்றைய இந்த வீடியோவில் யாழ் பொதுசன நூலக எரிப்பை பற்றி போய் இன்றைக்கு பார்த்தோம். இதுபோன்ற பலதரப்பட்ட வீடியோக்களை தொடர்ந்தும் அறிய கே கே ஆன்லைன் எடுக்கேஷன் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.